எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விதத்தில் எல்லாரும் தம்பிகள் தான் எனக்கு. வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சிஸ்டர் சொன்னாங்க இலக்கியத்தில் ஆர்வம் இருக்குன்னு, அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. நானும் வழக்கறிஞர் தான், சென்னை லா காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் லீகல் கன்சல்டிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து வெளிநாடுகளில் நம்மளோட திறமைகளை காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கிடைச்சிது. அது என்ன இருந்தாலும் இலக்கியத்துக்காக ஒன்றா சேரும்போது ஒவ்வொரு வாட்டியும் கலை படைப்புகள்னு, அது இலக்கியன்றது வெறும் இயல்லிசை நாடகம்ன்றதுனால நாடக வடிவத்தில் இருக்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வமாக விஷுவல் எஃபெக்ட்ஸில் பார்க்கணுன்றதுல எல்லாருக்கும் இருக்க ஆர்வம் எங்களுக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு குழுவாக சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தம்பி கார்த்திக் வெங்கட்ரமன் தான் வந்து விக்ரம் அறிமுகப்படுத்தினாங்க எங்களுக்கு. தம்பி விக்ரம் வந்து ஒரு ஒரு முதல் பட இயக்குனர் மாதிரியே தெரியல கதை சொல்லும் போதே. ஏன்னா நான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட நிறைய நண்பர்கள் வந்து திரைத்துறையில் பெரிய லெவலில் இருக்காங்க. அது சந்தோஷமான ஒரு விஷயம் எங்களுக்கு. பட்டு விக்ரம் வந்து ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக ஒரு கதையை சொன்னாங்க. அந்த கதை சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் டீமில் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணி சரி அப்படின்னா இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது சொன்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்றது இன்னொரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் கதையாக சொல்லுவாங்க, அதை விஷுவலாக கொண்டு வர்றதுன்றது டஃப், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஆனால் கொண்டு வர்றதுக்கு ஒரு நேர்த்தி வேணும். அதை வந்து ரொம்ப திறமையாக பண்ணியிருந்தாங்க. படம் அவுட்புட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதில் கார்த்திக் இன்னைக்கு பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு மூணு விஷயம் சொன்னாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன கோபம் இருந்தாலும் யாருமே வந்து அவங்கள திட்டிக்க மாட்டாங்கன்னு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ லைக் கார்த்திக், கார்த்திகை ஏன் ஒரு குழுவாக நாங்கள் எல்லாருமே மதிக்கிறோம் அப்படின்னா, அந்த தம்பி இருக்க இடத்துல ஒரு கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படாது. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் யாருக்கும் மரியாதை குறைவு இருக்காது. அண்ட் இன்னொன்று, தனி மனிதராக ஜெயிக்கிறதுல நம்பிக்கை இல்லாத ஒரு பையன், எல்லாரும் சேர்ந்து குழுவாக ஜெயிப்போம் அப்படின்றத ஆணித்தரமாக நம்புகிற ஒரு பையன். ஸோ எங்களோட இந்த விஷயத்துலேருந்து தான் எல்லாரும் நாங்கள் ஒன்றானோம். என்ன மென்டர்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு என்னன்னு தெரியல, பட் எல்லாருமே எனக்கு தம்பிங்க தான் இங்கே இருக்கவங்க. ஸ்டன்ட் மாஸ்டர் வேணா என்னை விட பெரியவங்களா இருக்கலாம், தம்பி தானா? சரி, தம்பி தானா? எனக்கு இந்த கதையில எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜேர்னியே ரொம்ப பியூட்டிஃபுல் ஜேர்னி. கார்த்திக் சொன்ன மாதிரி இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு என்னால் நான் எல்லா விதமான சின்ன சின்ன விஷயங்களையும் செய்வேன். இன்னைக்கு ஆடியோ லான்ச்ன்றதுனால கலாச்சாரன் தம்பியை பத்தி தான் சொல்லணும். முதல் சந்திப்புலயே வந்து இப்படி ஒரு திறமை வச்சுட்டு ஏன் இன்னும் வெளியில வரல இந்த தம்பி அப்படின்னு தான் யோசனை எனக்கு கொடுத்துச்சு. ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க, இந்த கதையை பற்றி சொல்லக்கூடாது நான். பட் கதையோட களம் வந்து கண்டிப்பாக ரீ ரெக்கார்டிங்கில் தான் மெயின் வெயிட்டேஜ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அவங்க இசையமைச்சது. அது நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். விக்ரம் வந்து நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய ரோலில் தான், அவர் தான் கதாநாயகனாகவே எடுத்து நடிச்சிருக்காங்க. கார்த்திக் அதை தயாரித்ததோடு இல்லாமல் அவரும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு கதாபாத்திரம் இருக்கு, ஒரு சிவான்னு சொல்லிட்டு நண்பர் அங்கே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப திறமைசாலி அவங்க. படம் பார்க்கும்போது நான் அவரோட ஃபேன் ஆகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க அதில் படத்தில் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு இது ஒரு குழுவாக அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் நிறைய ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் எங்களால் மேடையேற்ற முடியல. எங்களோட எடிட்டர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மரியாதை இருக்கு, அவர் வந்துட்டு இருக்காரு, இன்னும் வந்து சேரலை. எனக்கு இங்கே இருக்கவங்க எல்லார் மேலேயும் அந்த மரியாதை எப்பயுமே தொடரும். ஏன்னா இது வந்து ஒரு லான்ச் பேடாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி நண்பர் ஜினேஷ் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு லா காலேஜ் ஜூனியர் அவங்க, திருநெல்வேலி லா காலேஜில். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் விசாரித்தப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு. ஸோ அவங்க இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா சரி, இங்கே மேடையில் இருக்கவங்க அத்தனை பேருமே உங்களை மாதிரி தான், ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த வாய்ப்புகள் வராதா, இந்த வாய்ப்பு வந்தால் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி நாங்கள் பெரிய ஆளாக கொண்டு வர போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை நம்ம மட்டும் தான் பயன்படுத்த போகிறோமா, இந்த வாய்ப்பை மீதி பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு. இதில் உட்கார்ந்துருக்கவங்களில் பல பேர் வந்து இதை நீங்கள் முன்கூட்டியே
செஞ்சிருப்பீங்க, செஞ்சவங்களை பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கவங்க வந்து அதை செய்யணுன்றதுக்காக உங்கள்கிட்ட கார்த்திக் சொன்ன மாதிரி வரம் வாங்கி வந்து நிற்கிறாங்க. உங்கள் வாழ்த்துக்கள் தான் இனிமேட்டு எங்களுக்கு அடுத்த கட்டத்தை நகர்த்த போது. நன்றி, வணக்கம்.